சிவராஜ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி BNYS அட்மிஷன் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1068.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மே 7 முதல் முறையாக 1000 கடந்த வீட்டு உபயோக சிலிண்டர் 1015 ரூபாயாக இருந்தது. மே 19 1018.50 ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது 1068.50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு தள்ளி வைத்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன் விசாரணைக்கு வந்தபொழுது பன்னீர்செல்வம் தரப்பில் ஜூலை 11 பொதுக்குழுவை கூட்டலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் வேறு நிவாரணங்களை பெற உயர்நீதிமன்றத்தை அணுக தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவை நாளை தாக்கல் செய்கிறோம், வழக்கை நாளைக்கு தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. அதற்கு உடனடியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென நீதிமன்றத்தை நிர்பந்திக்க முடியாது என நீதிபதி தெரிவித்தார். இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கட்சி விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வியாழன் பிற்பகல் 2:15 தள்ளி வைத்தார். பழனி அருகே ஆயக்குடி 17 வார்டில் 10 தண்ணீர் வராததால் திமுக கவுன்சிலரிடம் பொதுமக்கள் கேட்டபொழுது பணம் வாங்கிக் கொண்டுதானே வாக்களித்தீர்கள் என தரக்குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் அலுவலகத்திற்கு முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியில் இல்லாததால் நகர செயலாளர் தமிழ்மணி மற்றும் MLA உதவியாளர் லோகநாதனிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் கலைந்து சென்றனர். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போவதால் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ரோடு மற்றும் போலிவார் பகுதியில் பொதுமக்களை காக்கும் வகையில் ஸ்மார்ட் பங்கர்களை அமைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளார். முதலில் சாண்ட்பேக் பங்கர்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்பொழுது பல கோடிகளை செலவழித்து ஜம்மு காஷ்மீர் போலீசாரின் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்த புல்லட் ப்ரூஃப் ஸ்டீல் மற்றும் மரத்தாலான பொருட்களை கொண்டு இதுபோன்ற ஸ்மார்ட் பங்கர்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகளில் 20 கோடி ரூபாய்க்கு கிராவல் மண் நிரப்பும் பணிகள், 350 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனைய பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இன்று தொடங்கி வைத்தார். கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு நெருக்கமானவரும் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளருமான சந்திரசேகருக்கு தொடர்புடைய இடங்களிலும் EPSக்கு ஆதரவாக கூறப்படும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த நிறுவனமான அருப்புக்கோட்டையை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் SPK அலுவலகம் மற்றும் உரிமையாளர் வீடு ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது. பகுதி நேர தொழிற்கல்வி ஆசிரியர்களாக நீண்ட காலமாக பணியாற்றும் ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் கோரிய வழக்கில் பின்வாசல் வழியாக அரசு பணியில் நியமிக்கப்பட்டவர்களை எந்த சூழ்நிலையிலும் பணி வரன்முறைப்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர்கள் அனைவரும் தகுதியான கல்வித்துறை அதிகாரிகளால் நியமிக்கப்படாமல் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் முறையான தேர்வு நடைமுறையை பின்பற்றாமல் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் முறையாக நியமிக்கப்படாதவர்களுக்கு பணி நியமன சலுகை வழங்கினால் தகுதியுடன் அரசு வேலைக்காக காத்திருப்போரின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் என கூறி மனுதாரர்களை தொடர்ந்து பணியில் வைத்திருக்க பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்ற நீதிபதி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இசையமைப்பாளர் இளையராஜா மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நேரடியாக அவரை நியமித்தார். இதனை பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர்
படைப்பு மேதையான இளையராஜா தலைமுறை தலைமுறையாக மக்களை கவர்ந்தவர் என்றும் அவரின் படைப்புகள் உணர்வுகளை அழகாக பிரதிபலிக்கிறது என்றும் பாராட்டினார். அதே சமயம் இதற்கு நிகராக ஊக்கம் அளிப்பது அவரது வாழ்க்கை பயணம் என்று குறிப்பிட்ட மோடி, சாதாரண பின்புலத்திலிருந்து இப்படிப்பட்ட உயரத்தை அடைந்ததுதான் என்றார். மேலும் மாநிலங்களவை எம்பியாக அவர் நியமிக்கப்பட்டது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும் கூறினார். ஸ்பைஸ்ஜெட் விமானங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இரு விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. இதுகுறித்து விளக்கம் கேட்டு அந்நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து ஆணையகரம் ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதாவது விமான விதிமுறைகள் 1937 விதி 134 மற்றும் அட்டவணை 11 பயணிகளுக்கு எந்த தடங்களும் இன்றி பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகிய அனைத்திலும் அந்த நிறுவனம் தோல்வியடைந்து உள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முப்பிலிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதிக்கு இஸ்ரேல் நாட்டில் நடைபெற இருக்கும் உலக ஜூனியர் பெண்கள் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளதால் அவருக்கு எம்பி கனிமொழி 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சைக்கிள் மற்றும் தலை கவசம் உள்ளிட்ட அந்த விளையாட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுத்துள்ளார். ஜூலை 22 மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகளை விளையாட உள்ள நிலையில் இதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கிய வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், பும்ரா, கோஹ்லி, புவனேஸ்வர் குமார் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. கேப்டனாக ஷிகர் தவானும் துணை கேப்டனாக ஜடேஜாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று மட்டும் 2743 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1791 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 17717 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று உயிரிழப்புகள் எதுவும் இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 16159 பேர் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 115212 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 20,86,763 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 995,810 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 11,34,33,618 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது.